Hi friends, ellarku vanakkam. Innikku nama vlog paakaporam appdin solli paathinga day in my life video layye enoda evening to night routine vlog da innikku vandha share panniruken. Video ku la poradhukku munadi neenga nama channel ku pudusa appdina please subscribe pannikonga and pakkathula irukka bell symbol la click panni all ngra option ah kuduthukonga. Appo da na podra videos ellame ungalku notification ah varum. Thiyaa Home channel la eduthukittingale only useful ana contents da irukum. So thodarndhu support pannunga. Video interesting ah irukum, last varaikku skip pannama paarenga. Ippa vaanga video ku la polam. Job ku poittu evening veetukku return varadhukku 5 o'clock melaya aayirum. Vandhone paathinga first konjo thanni kudichittu or 10 minutes enakaga spend panni konjo relax aagittu adukaparanda kitchen ku laye enter aven. Kitchen la enter aanone enoda first work enna nu paathinga morning clean panni vacha paathrangal ellam eduthu cupboard la adiki vechiruven. ஜாப் க்கு போயிட்டு வரும்போதே பாத்தீங்கனா பால் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருவேன் சோ அதையும் பாத்தீங்கனா ஒரு பாத்திரத்துல விட்டு லோ फ्लेம்லயே வச்சு விட்டுருக்கேன் இதுக்கு இடையில சைடுல பாத்தீங்கனா டீ போட்டலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துல வந்து பால் டீ தூள் மண்டவளம் இதெல்லாம் சேர்த்து லோ फ्लेம்ல வச்சு விட்டுருக்கேன் இந்த கேப்ல வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிரலாம் அப்படினு சொல்லிட்டு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் Face wash பண்ணனேவும் aloe vera gel வந்து apply பண்றது என்னோட habit நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க aloe vera gel brand name வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாமியோ தான் இது வந்து no artificial color and fragrance easy ஆவே skin ல absorb ஆயிரும் அதே மாதிரி skin வந்து நல்ல glow ஆவும் soft ஆவும் வச்சிருக்கும் இதான் இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த கேப்ல பாத்தீங்கன்னா டீ வந்து ரெடி ஆயிருச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா பொறுமையா டீ குடிச்சு முடிச்சிட்டு பாப்பாவோட books எல்லாம் பாத்தீங்கன்னா கவர் பண்ண வேண்டிய இருந்துச்சு சோ அதுக்காக பாத்தீங்கன்னா அவளோட books எல்லாம் கவுண்ட் பண்ணி வெளியில எடுத்து வச்சிருக்கேன் இனிமே தான் கவர் பண்ண போறேன் எப்பயுமே பாத்தீங்கன்னா brown color கவர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த டைம் பாத்தீங்கன்னா white to pink இந்த கலர்ல வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வாங்கி இருக்கேன் எப்பயும் போல நம்ம brown sheet கவர் பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தட்ல தான் நானும் கவர் பண்ணிருக்கேன் கவர் பண்ணிட்டு எல்லா கார்னர்லயுமே ஈஸியா வந்து வராம இருக்கிறதுக்காக எல்லா சைடுமே வந்து ஸ்டாப்பர் போட்டுருக்கேன் இதே மெத்தட்லயும் அவளோட எல்லா books-க்குமே வந்து கவர் பண்ணிட்டு ஒவ்வொரு கார்னர்லயும் வந்து ஸ்டாப்பர் போட்டு விட்டுருக்கேன் எப்பயுமே ஸ்டாப்பர் போடும்போது கிட்ஸ் கையில குத்திராம இருக்கிறதுக்காக நல்லா போட்டு விட்டுட்டு 2 டைம்ஸ் வந்து நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படினா உள்ள நல்லா அமிங்கிரும் கவர் பண்ண ஓவர் books மேலயும் பாப்பாவோட நேம் வந்து பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு எழுதி இருக்கேன் சோ இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாவே அவங்க book-னு கொஞ்சம் மைண்ட்ல வந்து பதியும் அந்த லெட்டர்ஸ் பாக்கும்போது சோ அதுக்காக தான் ஓவரால் எல்லா book-ஐயுமே கவர் பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சிட்டேன் இந்த work முடிஞ்சிருச்சு இந்த கவரிங் வர்க் எல்லாம் முடிக்கும் போது டைம் வந்து பாத்தீங்கன்னா 7:20 ஆயிருச்சு இதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நைட் டின்னர் வந்து ரெடி பண்ணனும் இட்லி பொடி வந்து ரெடி பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு தான் 110 கிராம் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்துக்கேன் அதே குவாண்டிட்டி அளவுக்கு பாத்தீங்கன்னா 110 கிராம் கடலை பருப்பு வந்து எடுத்துக்கேன் இது ரெண்டையுமே ஈக்குவல் குவாண்டிட்டில வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிட்டு நாம எடுத்து வச்ச உளுந்து கடலைப்பருப்பு வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே பாத்தீங்கன்னா எள்ளு வந்து சேர்க்க போறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையா சேர்த்துக்கோங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் எள்ளு வந்து சேர்த்திருக்கேன் இது மூணுமே லைட் கலர் வந்து சேஞ்ச் ஆகற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரை ஆகும்போது ஸ்மெல் தெரியும் சோ அந்த ஸ்மெல் வரவுமேவும் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க பாத்தீங்கனால தெரியும் வல ஃப்ரை ஆயிருச்சு இது இப்போ நல்லா ஆறட்டும் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா 20 பல் பூண்டு 10 வரமிளகாய் 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே பாத்தீங்கனா கல்லுப்பு வந்து சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க
இதுவும் ஃப்ரை ஆகும்போதே நமக்கு வந்து கருவேப்பிலையோட ஸ்மெல் வரும். இந்த ரெசிபியோட பர்ஃபெக்ட் குவான்டிட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு லைட் ப்ரௌன் கலரில் வந்து மாறி இருக்கும் கருவேப்பிலை. ஸோ இதையும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் எப்பயும் போல் மிக்சி ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த கடலப்பருப்பு, எள்ளு, உளுந்து இதை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் இப்போது வறுத்த கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா ½ டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடயே ½ டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இது இப்போ ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடலாம். பாருங்கள் பொடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. எள்ளு சேர்க்குறதுனால குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், வெயிட்டும் போடும். அன்றைக்கி நைட் டின்னர் ரெசிபி வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் தான். நார்மலாகவே தோசை கூட தேங்காய் சட்னியும் பொடியும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணும் கணவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய மிச்ச பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாலையும் வந்து சூடு பண்ணிவிட்டு கிச்சனை விட்டு வெளியேறியாச்சு. 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா க்ளோரோட ஆப்பில் வந்து குர்தி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் ரிசீவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து காம்போ குர்தி தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 269 ருபீஸ் தான். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த குர்தி வந்து பிளாக் கலர், ஒயிட் வித் ரெட் வந்து செக்குடாக வந்து வரும். மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்தது. ஒன் டைம் போட்டு வாஷ் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குது மெட்டீரியல். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த குர்தி வந்து ப்ளூ கலர் தான். ப்ளூ கலர்லையே உள்ளே வந்து ரெட் வித் ஒயிட் வந்து ஃப்ளாரல் ப்ரிண்ட்டு கொடுத்த மாதிரி வரும். நெக்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரோப் வந்து வரும். இதுவுமே கிளாத் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே நான் போட்டு ஒரு தடவை துவைச்சிட்டேன், கிளாத்து சூப்பராக இருக்குது. ரெண்டு குர்தியுமே பார்த்தீங்கன்னா சுருங்கலை சூப்பராக இருக்குது. இது ஜஸ்ட்டு நான் டெய்லி வியர்க்காக தான் எடுத்தேன். குர்த்தியோட இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். குர்த்தியோட மெட்டீரியல் க்ரீப் மெட்டீரியல். இந்த ப்ராடக்டோட கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.